ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க. வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும். இந்த சிவடியின் சிவகுருதி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி மாத பலன்கள் போக போகிறோம். அந்த வகையில் ஆகஸ்ட் மாதக்கூடிய பலன்கள் வந்து எல்லா ராசிக்கும் பார்க்க இருக்கும். பொதுவாக எல்லா ராசிக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் தரக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான செயலை செய்ய இருக்குது. வாங்க அதை பற்றி பார்ப்போம். அது மூலியம் உங்கள் சேனலில் மூணு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், வாழங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் முழுமையாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா நம்ம கடைசியில் லக்கண பலனும் நட்சத்திர பலனும் பரிகாரமும் சொல்ல இருக்கும். அதை நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலனை நீங்கள் அடைய முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. பொதுவாக அந்த தனுசு ராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு குறிக்கோள் இருக்கக்கூடியவங்க, எந்த விஷயத்தையும் வந்து ஒரு இலக்கு வச்சு செய்யக்கூடியவங்க, ஒரு ஆன்மீக நாட்டம் கொண்டவங்க, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்க. அதே போல் பெரும்பாலும் அரசு வேலையில் இருப்பாங்க. 150% பேர் இருப்பாங்க. டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய, ஸ்கூல் நிலையங்கள் வைத்திருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் தனுசு ராசிக்கு பொருந்தும். சரிங்களா? எப்போவுமே ஒரு அடுத்தக்குள்ளே போதுன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதங்கள் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 15லேருந்து ஆவணி மாதம் 15 வரைக்கும் இருக்குது. ஏன் நான் அந்த ஆடி மாதத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஆடி மாதம் தான் முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு கூடிய மாதம். அதனால் புத்திர அதாவது பூர்வீக தோஷம், முன்னோர்கள் தோஷம், பித்ரு தோஷம், இந்த மாதிரி இருக்கவங்க வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு விரதம் இருந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு, ஏன்னா பெரும்பாலும் ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வோம். அவருடைய பாரம்பரிய முறைப்படி எதுவும் மாற்றாமல் என்ன நீங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வீங்களோ, என்ன நீங்கள் வந்து பூஜை செய்வீங்களோ, பொங்கல் வைத்து படையல் போட்டு இது மாதிரி என்னென்ன முறையை கடைப்பிடிப்பீங்களோ அதை கண்டிப்பாக அதை செய்யுங்க. அது வந்து குலதெய்வம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பித்ரு தோஷம், அதை முன்னோர்கள் தோஷம், பூர்வீக தோஷம், அந்த பூர்வீக தோஷம் இருக்கவங்க சில பேர் கொடி முடிக்கு போவாங்க, அதெல்லாம் கூட நீங்கள் இந்த குலதெய்வ வழிபாடு செய்கிறது அந்த எல்லா தோஷத்தையுமே நீக்கும். அதனால் அதை கடைப்பிடிங்க. அதுதான் அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஆடி மாதம் முன்னோர்கள் வந்து கட்ட ஊத்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடி மாதம் போயிட்டு அவங்க வந்து நம்மளோட செய்யக்கூடாது ஏற்றுக்கிட்டு போவாங்க. ஸோ அதை நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த ஒரு பலன் அடைவீங்க. அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, ராசிலேருந்து ரெண்டாம் மூன்றாம் மாதத்தில் சனி வக்கரமாக இருக்கார், நான்கில் ராகு இருக்கார். அதே போல் ஆறில் உங்கள் ராசி நாதனும் ப்ளஸ் செவ்வாய் பகவான் இருக்காங்க. எட்டாம் பாதத்தில் புதனும் சூரியன் இருக்காங்க. ஒம்பதில் சுக்கிரன் இருக்கார். பத்தில் கேது இருக்கார். பொதுவாக இந்த கோள் சாரம் பார்க்கும்பொழுது, பலன் எடுக்கும்பொழுது என்ன பண்ணணும்னா, கிரகங்கள் சேர்க்க மட்டும் பத்தாது, அது வாங்கிய சாரம், நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்பாங்க, அப்போ தான் பலன் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்முடைய ராசி நாதன் என்ன பண்ணுறார், குரு ஆறாம் பாவத்தில் இருக்கிறார், செவ்வாய் கூட இருக்கார். அப்போ ஆறாம் பாவங்கிறது என்ன ரணவருணம் எதிரின்னு சொல்லுவான். சரிங்களா? எதிரி கடன் சரியா நோயின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் வந்து ஆறாம் பாவத்தில் உத்தியோகமும் எடுத்துக்கலாம். சரிங்களா? உத்தியோகமும் எடுத்துக்கலாம். அப்போ குரு போன இங்கே இருக்கார், அங்கே வந்து செவ்வாய் இருக்கார். அப்போ குரு செவ்வாய் சேர்றது குருமங்கல யோகம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு செலவு செழிப்பு கண்டிப்பாக ஏற்படும். யாருக்கெல்லாம் உத்தியோகம் இல்லையோ கண்டிப்பாக உத்தியோகம் ஏற்படும். கடன் பிரச்சனை, கடன் அடைப்பீங்க. சரிங்களா? ஏன்னா ரகாவதி ஆறில் இருக்காங்க, கண்டிப்பாக கடன் உங்களுக்கு அடையும். சிலவங்களுக்கு வாடகை வருமானங்கள் வரும், சிலவங்களுக்கு லேண்டு மூலமாக குத்தைக்கு விடுறது, குத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஏன்னா உங்களுக்கு குரு செவ்வாய் மங்கள யோகங்கிறது கண்டிப்பாக மண்ணை முடிட்டு ஒரு யோகம், அதே போல் குழந்தைகள் மூலமாக ஒரு யோகம், அதே போல் பணங்காசு விஷயத்தில் உங்களுக்கு யோகம், அதாவது சில பேர் வட்டிக்கு விடுறது, சிலவங்க பேங்க்ல வேலை பார்க்கறது, இந்த மாதிரி பணங்காசு புலவங்கூடிய இடத்துல வேலை, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. எதிரியை அடக்கூடிய தன்மை, ஏன்னா அக்கனை பற்றி ஆறில் போயிருக்கனால கண்டிப்பாக என்ன வேணும், எதிரி விழக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டு. அப்படினால உங்களுக்கு தொழில் விஷயமும் வந்து சரி உத்தியோகமாக கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே நாளில் ராகிற்கால ஒரு மாடி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் ஒம்பது புதன் சூரியன், அதாவது புதாதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய யோகம், அதாவது கல்வியில் சிறந்து விளையக்கூடிய அமைப்பு. தென்னுதாசி அம்மன் குழந்தைங்க யாராக இருந்தாலும் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. கல்வி மூலமாக உரிய கல்விக்கேற்ற படிப்பு வேலை கிடைக்கும். அதில் பத்தில் சுக்கரன் இருக்கனால வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக அதிலேருந்து வெற்றியை பெறுவீங்க. அதில் உள்ள கடன் தொகையை அடைக்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதம் உதவுங்க. அதே போல் வண்டிவான சேர்க்கை ஏற்படும், ஆடு மாடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, வய வாக்கியாவில் உள்ள விவசாயங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். அதே போல் உங்களுக்கு பத்தில் கேது இருக்கார், பத்தில் கேது பல தொழில் செய்யலாம். அப்போ ஒன்று ரெண்டு மேற்பட தொழில்கள் தொடங்கலாம். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில் உங்களுக்கு பாதகம்னு ஒன்றும் இல்லை, சனி வக்கரமாக இருக்கார், இடையிலேயும் ரெண்டுக்கு மூணாவது சனி வக்கரமாக இருக்கார், அது ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுத்துடாது. ஏன்னா சரிங்களா? அப்போ முயற்சி மட்டும் நீங்கள் வந்து செய்யணும். ஏன்னா முன்னாடி வந்து மூணாம் பாவத்தில் சனி இருந்தார். சரிங்களா? அப்போ மூணில் சனிக்கு நல்லது தான். இப்போ வக்கரமாக இருக்குது என்ன இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். ஒன்று பாதிக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு. சரியா? இப்போ குடும்பத்தில் நிலைய வந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல்
ஏழாம் அதிபதியாக உங்களுக்கு புதன் வருகிறால் அது ஏழாம் அதிபதியாக எட்டு இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் இந்த மாதம் வந்து உங்கள் மேற்சிறந்த பாதம் தனுசு ராசிக்கு உத்தியோகம் மூலமாக வருமானம் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி செல்வம் ஒரு புகழ்மிக்க அந்தஸ்தானை பெற போகிறீங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே பொதுவான பலன்கள் தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே தனிப்பட்ட ஜாதகம் உண்டு. அதில் வந்து உயிர் அப்படிங்கிற லக்கணம், உடலுங்கிறது சந்திரன், தசாபத்திங்கிறது உங்களுக்கு நல்ல நேரம். அப்போ நல்ல நேரம் வந்துருச்சா இல்லையான்னு பார்த்துட்டு செயல்படுங்க. புத்திநாதன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் வந்தால் தான் ஒரு மனிதன் நல்லா வாழ முடியும். இல்லைனா எவ்வளோ தான் சில பேர் இருப்பாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டே இருப்பாங்க, ஆனால் திடீர் ஒரு நேரம் நல்லா வந்துடுவாங்க. அப்போ அது நல்ல நேரம் நல்லா தசாபத்தி வந்துச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கலாம், தசை நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும். அப்போ அந்த நிலைமை வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒருத்தங்க இந்த லக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு எத்தனை தசா நடத்துதுன்னு பார்க்கணும். ஸோ அது விதியை பொறுத்தான் மதி, சரிங்களா? அதனால் அது வந்து செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கும். அதே போல் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு அருமையான கல்வியை பெறுவீங்க. அது ரெண்டாவதியாக சனி ஒரு நாள் இளமையிலேருந்தே உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வருமானம் சார்ந்து உங்களுக்கு தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே நாலாம் அதிபதியாக உங்களுடைய ராசிநாதன் ஒரு சொந்த வீடுகளுடைய அமைப்பு உண்டு. அது நாலாம் பகுதியாக வர்றாரு உங்கள் ராசிநாதன், அப்போ கண்டிப்பாக நல்லதான் செய்வார். நாலு ராகு இருக்கார், கண்டிப்பாக சுகஸ்தானம் ஒன்றும் பாதிக்காது. அதில் ஐந்தாம் பகுதியாக செவ்வாய் வருவனால அது ஆறில் ஐந்தாம் பதிவு பன்னாம் பதிவு வரனால கண்டிப்பாக மனுமனை சார்ந்த விஷயங்கள் யோகம் உண்டு. ஏழாம் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார், ஆறாம் பதிவு சுக்கிரன் வர்றார், சரிங்களா? ஏழாம் அதிபதியாக புதன் வருகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு படித்த பெண்கள் மனைவி அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் எட்டு ஒம்பது பத்தாம் பதிவு சூரியனால் தொழில் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் தான் வந்து முதலாளியக்கூடிய அமைப்பு உண்டு. அதில் உங்கள் லக்கணமாக தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக யோகமான அமைப்பு தாங்க. அதே போல் இதில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம், மூலம் நாலு பாதம், பூராடம் நாலு பாதம், உத்திராடம் ஒரு பாதம், சரிங்களா? அப்போ கண்டிப்பாக மூலத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு பதிவு செய்வது நல்லது. ஏன்னா கேது ஆதிக்கம் உடையவங்க மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பாங்க. எப்படியாச்சும் ஒரு அரசாங்க வேலை பெற்றுருவாங்க, ஒரு டீச்சராகவோ ஆத்திரவோ ஏதோ ஒரு வகையில் சிறந்து விடுவாங்க. அதிகமான பணக்காரங்களாக தான் இருப்பாங்க மூலத்தில் பிறந்தவங்க, சரிங்களா? அவங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்லாயிருக்கும். இதில் பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். மகாலட்சுமியை வந்து நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க, தீபாவளி செய்யுங்க, உங்களுக்கு அனைத்து விஷயங்கள் எல்லாமே இருக்கும். உத்திராடத்தை பிறந்த சூரியன் ஜாகப்பட்டிருக்காங்க, கண்டிப்பாக சிவ வழிபாடு முடிந்தது. இதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்க தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக அனைத்துமே நடக்கும், சரிங்களா? நட்சத்திரத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போகிறோம், எல்லா பிரட்டாக போகிறோம். ஒரு ஒரு பாதத்துக்கும் என்னென்ன பிரச்சனை, என்ன எப்படி இருப்பாங்க, என்ன தெய்வத்தை வழிபாடு சொல்கிறோம். இப்போ நமக்கு பொதுவான இந்த நாலு பாதம் சேர்த்து நம்ம சொல்லியிருக்கோம். அது போல் இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து செயல்படுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா தனுசு ராசி அன்புகளுக்கும் ஒரு சுகமான மாதமாக தான் அமையும். அதே போல் தொடர்ந்து நிறைய ஜாதகங்கள் அனைத்து ராசியிலுமே அனுப்புறீங்க, தொடர்ந்து ஆதரவு வச்சு கூட அனைத்து ராசினுக்கும் நன்றியை சொல்லி ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசி அன்புகள் அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தரக்கூடிய மாதமாக அமையும்.